மீனவர்களை இந்த தொழிலிலிருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வது இயற்கை நீதிக்கு புறம்பானது. சுயநலவாதிகளோட தூண்டுதல்ல இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து இதை கண்டிச்சிருக்கு. மக்கள் இயல்பாக போராடுகிறார்கள். இதில் தூண்டுவதற்கு என்ன இருக்கிறது? அவர்களின் வாழ்வாதாரமே பறிபோகிற போது அவர்களே பாதிப்புக்குள்ளான நிலையிலே வீதிக்கு வருகிறார்கள். நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இருப்பதால் அரசு நிதானமாக இந்த பிரச்சனையை கையாளுகிறது என்கிற தகவலை உயரதிகாரிகளோடு பேசும்போது அறிய முடிந்தது. முதல்வரின் பார்வைக்கும் இதை எடுத்துச் செல்வோம். மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கம் அருகே உள்ள நொச்சிக்குப்பம் முதல் பட்டினப்பாக்கம் வரையிலான கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள சாலையில் மீனவ பெருங்குடி மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள். காலம் காலமாக இந்த பகுதியிலேயே வாழ்ந்து வரும் மக்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வந்து அதிகாலையிலேயே உயிருள்ள மீன்களை பொதுமக்கள் விரும்புகிற வகையில் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த சாலைக்கு கிழக்கு புறம் கடற்கரை மணலில் பெண்கள் உள்ளிட்ட பல வியாபாரிகள் நாள் முழுவதும் பொதுமக்களுக்கு மீன் கிடைக்கிற வகையில் வியாபாரம் செய்து வருகின்றனர். இது காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக நடந்து வருகிற ஒன்று. தற்போது இந்த சாலை, இந்த லூப் சாலை என்று அழைக்கப்படக்கூடிய கலங்கரை விளக்கத்திலிருந்து நொச்சிக்குப்பம் பட்டினப்பாக்கம் வரையிலான இந்த சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தேவை என்கிற வகையில் அகலப்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே கார்கள் வண்டிகள் செல்லுவதும் முக்கியமான அதிகாரிகள் நீதிபதிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் போன்றவர்களெல்லாம் இங்கே நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் இது மாற்றி அமைக்கப்பட்டதன் அடிப்படையில் இது ஒரு சுற்றுலா தலம் போல பொதுமக்கள் அனைவருக்குமான பயன்பாட்டுக்குள்ள சாலையைப் போல கடந்த சில ஆண்டுகளாக சில பத்து ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாரம்பரியமாக இந்த பகுதியிலே வாழ்ந்து வரும் மக்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகிலேயே மீன்பிடித்து வியாபாரம் செய்து வருகிற மக்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும், கடைகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அது அசுத்தமாக இருக்கிறது, பொது பயன்பாட்டுக்கு உள்ள இந்த சாலையை அவர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்கிற அடிப்படையில் நீதிபதிகள் நேரடியாக இதிலே தலையிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். பரம்பரை பரம்பரையாக இந்த பகுதியிலேயே வாழ்ந்து வருகிற இந்த மக்களை சுத்தம் என்கிற பெயராலும் அனைவருக்குமான பொது பயன்பாட்டு சாலை என்கிற பெயராலும் ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற முத்திரையை குத்தி மீனவர்களை இந்த தொழிலிலிருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வது இயற்கை நீதிக்கு புறம்பானது. மலை வனம் போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வரக்கூடிய பழங்குடி மக்களை மலைவாழ் மக்களை இது பாதுகாக்கப்படுகிற காடு என்கிற பெயரால் அப்புறப்படுத்துவது, சமவெளி பகுதிக்கு வெளியேற்றுவது என்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதுவும் அந்த மக்களுக்கு எதிரான அநீதி தான். அதுவும் இயற்கை நீதிக்கு எதிரானது. அதேபோல் சென்னை பெருநகரம் போன்ற நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய எளிய மக்களை நகரத்தை தூய்மைப்படுத்துவோம் என்கிற பெயரில் 50-60 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு போய் அவர்களை அள்ளி கொண்டு போய் கொட்டுவது இயற்கை நீதிக்கு எதிரானது. மீனவ சமூகத்தினரின் இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பாரம்பரியமான வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய வகையிலே எந்த சட்டமும் எந்த நீதியும் அமைந்துவிடக்கூடாது.
அதற்கேற்ப அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இதில் உடனடியாக தலையீடு செய்ய வேண்டும். இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து அரசே தாக்கல் செய்து இதில் வாதாட வேண்டும். இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இவர்களின் வசிப்பிடத் தருகவே அரசு எண்ணுகிற வகையில் எங்கேயோ கட்ட விரும்புகிற கடையை இதே பகுதியில் கட்டித்தர முன்வர வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் சாதகமான சூழல்கள் இருக்கின்றன. அந்த கடையை ரஷ்யன் தூதரகத்திற்கு பின்னால் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்திற்கும் பின்னால் அமைக்கப் போவதாக இந்த சென்னை பெருநகர மாநகராட்சி முடிவெடுத்திருப்பதாகவும் அதற்கு பல கோடிகள் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அது செயலுக்கு நடைமுறைக்கு வருகிற போது அந்த தூதரகத்தை சார்ந்தவர்கள் பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் கட்டாயம் தடை வாங்குவதற்கான சூழல்களும் இருக்கின்றன என்று மீனவ சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள் அதிலுள்ள குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆகவே பரம்பரை பரம்பரையாக இந்த பகுதியிலே வாழ்ந்து வருகிற பூர்வீகமாக இந்த பகுதியிலே வாழ்ந்து வருகிற கடலை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற மீனவ பெருங்குடி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு உரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்திலும் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கு முயற்சிப்போம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நீ வந்தபோது சுயநலவாதிகளோட தூண்டுதலில் இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து இதை கண்டிச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களோட போராட்டம், மக்கள் இயல்பாக போராடுகிறார்கள். இதில் தூண்டுவதற்கு என்ன இருக்கிறது? அவர்களின் வாழ்வாதாரமே பறிபோகிற போது அவர்களே பாதிப்புக்குள்ளான நிலையில் வீதிக்கு வருகிறார்கள். மக்கள் போராடுவதற்கு வீதிக்கு வந்த பின்னர் தான் தகவல் அறிந்து எம்மை போன்றவர்கள் இந்த இடத்திற்கு வந்து மக்களை சந்திக்கிறோமே தவிர யாரும் தூண்டிவிடவில்லை என்பதை நீதிபதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வார காலமாக அந்த போராட்டம் நடக்குது. அதிகாரிகள் வந்து அகற்றும் பொழுதுங்கிறது கடைகள்லாம் அடித்து உடைச்சி தான் ஏற்றினாங்க சாட்சிகள். அது வந்து தடுக்க சொல்லி அரசு தரப்புல இங்கே யாருமே வரல. அரசு தரப்புல இருந்து இங்கே வந்து யாருமே இது வரைக்கும் பேச்சுவார்த்தை கூட வரவில்லை. எப்படி பார்க்குறீங்க? இந்த நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இருப்பதால் அரசு நிதானமாக இந்த பிரச்சனையை கையாளுகிறது என்கிற தகவலை உயரதிகாரிகளோடு பேசும்போது அறிய முடிந்தது. சற்று நேரத்திற்கு முன்பும் உயரதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், இது சம்பந்தமாக முதல்வர் தொடர்புள்ள அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு பேசி கொண்டிருக்கிறார். சுமூகமான முறையிலே இதற்கு தீர்வு காண முதல்வர் விரும்புகிறார் என்பதை திருமாவளவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிற தகவலை சொல்லி அனுப்பினார்கள். அதை நான் இப்போது மக்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆகவே அரசை பொறுத்தவரையில் மக்களுக்கு எதிராக இல்லை. நேரடியாக நீதிமன்றம் தலையிட்டிருப்பதனால் அதை எவ்வளவு சுமூகமான முறையிலே கையாள முடியுமோ, அதே நேரத்தில் மக்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில் தீர்வு காண முடியுமோ, அதற்கு ஏற்ப உரிய முயற்சிகள் அரசு எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். முதல்வரின் பார்வைக்கும் இதை எடுத்துச் செல்வோம். புல்வாமா தாக்குதல் வந்து மோடியினோட அலட்சியத்தால் தான் நடந்ததுன்னு சொல்லி அப்போ இருந்த காஷ்மீரோட ஆளுநரே வந்து தெரிவிச்சிருக்காரு. அது அதை வச்சு தான் வந்து 2019 பாஜக வந்து தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டது. ஆனால் இன்றைக்கி மோடியோட அலட்சியத்தை தான் அது காரணமேன்றதை இன்னைக்கு தெரிய வந்திருக்குது. அதிர்ச்சிகரமான தகவல் தெளிவாக. மோடி அவர்களின் தலைமையில் இங்கே பாஜக அரசு உருவான கடந்த 9 ஆண்டுகளில் பல்வேறு இழப்புகளையும் பாதிப்புகளையும் இந்த தேசம் சந்தித்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்கள் இருக்கிறார்கள். வன்முறை அரசியலில் அல்லது வெறுப்பு அரசியலில் நம்பிக்கையுள்ள ஒரு இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் என்பதை
நாடு அறியும். அந்த வரிசையிலே தான் இன்றைக்கு புல்வாமா தாக்குதலிலும் அவருடைய கைவரிசை இருக்கிறது. அது அலட்சியமாக இருந்தோ அல்லது திட்டமிட்டோ ஏதோ ஒரு காரணத்தால் பாஜக அரசே அல்லது பிரதமர் மோடியே இதற்கு பொறுப்பேற்க வேண்டி வரும் என்று அதிகாரிகள் இப்போது சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். இந்த ஒரு சம்பவத்தில் மட்டுமல்ல, இப்படி பல சம்பவங்கள் ஒன்று ஒவ்வொன்றாக முடிச்சுகள், மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்து வருகின்றன. ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம், பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்கள் தங்களின் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்து சமூகத்தினரிடையே உள்ள ஒற்றுமையை சிதைக்கிறார்கள், சமூக நல்லிணக்கத்தை சிதைக்கிறார்கள். அதிலிருந்து தேசத்தை பாதுகாக்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற குரலை விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் அனைவருமே எடுக்குகிறோம். அந்த ஜனநாயக சக்திகளில் ஒருவராகத்தான் தற்போது ஆளுநர் அவர்கள் இந்த உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.